வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அனலைசர். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா டிவிடெண்ட். இதுதான் எனக்கு நிறைய தெரியுமே என்னன்னு கேட்டேன்னா, இதுலேயுமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழி வந்து டிவிடெண்ட்டு. இது வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கவங்க, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறமா வீட்டில் இருக்கவங்க, ஏன் நம்ம வாரன் பஃபெட்டே நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டிவிடெண்ட் மூலமாக தான் நிறைய அமௌண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால இதில் இருக்க டெக்னிக்ஸ்லாம் என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து டிவிடெண்ட் எப்போ வந்து ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தருமா, நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகும்போது அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஷேர் வந்து நமக்கு வந்து டிவிடெண்டாக தருவாங்க. இதே வந்து எல்லா கம்பெனியும் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா கம்பெனியும் தர மாட்டாங்க, ஒரு சில கம்பெனி வந்து தருவாங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அது திருப்பி எடுத்து ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கே பண்ணிப்பாங்க. திருப்பி இன்னொரு ஃபேக்ட்ரி போகிறது, இண்டஸ்ட்ரி வாங்குறது, இல்லை ஏதாவது மெஷினரிஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வர வந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்க டெக்னிக்ஸ் என்ன, எப்போ வந்து டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்கும், எப்போ வந்துட்டு நிறைய சேரும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ இந்த டிவிடெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினாலஜி இருக்கு, ஒன்று வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ், ஒன்று வந்து டிவிடெண்ட் ஈல். இது வந்து எப்போ பேர் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், டிவிடெண்ட் பர்சன்டேஜ்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்னா என்னன்னு. வெரி சிம்பிள், எப்போவுமே வந்து ஒரு ஒரு குவார்ட்டர்லையும் வந்து ஒரு ரிசல்ட் சொல்லும் போது நான் 100% வந்துட்டு டிவிடெண்ட் தரேன், 200% டிவிடெண்ட் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்க சொல்றாங்க, 100% தராங்கன்னு சொல்லணும்னு வச்சுங்க. இப்போ வந்து அதுக்கு இன்னும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும், அந்த ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 10 ரூபான்னு வரும். இது என்ன ஃபேஸ் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியுமே ஐபிஓல உள்ள வரும்போது அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. அந்த கம்பெனியோட தரம் இல்லை அதோட இதை வச்சு அதுக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து வரும், 10 3 வரும், 5 வரும், மாறி வரும். இப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா 10. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இந்த குவார்ட்டர்ல ரிசல்ட்ல வந்து 100% வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10. இப்போ அதோட டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 10 ரூபான்னு வரும். இதுதான் வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ். இதே வந்து இந்த கம்பெனி இந்த 200% வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க அப்படின்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கும்போது இங்கே வந்து 20 ரூபாய் அப்படிங்கிறது வந்து மாறும். இப்போ வந்து டிவிடெண்ட் ஈல்டு போகும், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு டிவிடெண்ட் ஈல்டு முக்கியம்னா, இந்த டிவிடெண்ட் ஈல்டு வச்சு தான் ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், எந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து டிவிடெண்ட்டுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இது பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு, இப்போ ஒரே ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து 10 ரூபாய் டிவிடெண்ட் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாயில் போகுதுன்னா அதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1. இப்போ அதுதான், இப்போ 10 ரூபாய் டிவிடெண்ட் அமௌண்ட்டாக வருது, ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 ரூபான்னு இருக்கும்போது அதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1. இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு வாங்க ஒன்றா பார்த்துக்கலாம். இப்போது டிவிடெண்ட் ஈல்டுக்கு வந்து ரெண்டு கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துரும், ஒன்று வந்து கம்பெனி ஏ, இன்னொன்று வந்து கம்பெனி பி. இப்போது கம்பெனி ஏவும் கம்பெனி பியும் ஒரே அமௌண்ட்டாக டிவிடெண்ட் அமௌண்ட் தராங்க, 10 ரூபா தராங்க. இதுதான் டிவிடெண்ட் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு 10 ரூபா தராங்க. ஆனால் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்போ 1000 ரூபா இருக்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1. இதே நம்ம கம்பெனி பிக்கு விடும், இவங்களும் அதே அமௌண்ட்டு தான், 10 ரூபா தராங்க, ஒரு ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க. இப்போ இவங்களோட வந்து ஸ்டாக்கோட வேலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா, இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனியையும் கம்பெனியையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ 1000 ரூபா வச்சுருக்காங்க ஒரே ஆள், இல்லை கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்கும்னா 10 ரூபா தான் கிடைக்கும். இதே கம்பெனி பியில் அதே ஆள் 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அவருக்கு கிடைக்கிறதுன்னா இங்கே 20 ரூபா கிடைக்கும். இந்த இது வந்து எந்த கம்பெனி வந்து அதிகமாக டிவிடெண்ட் தருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. இங்கே டிவிடெண்ட் எவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு எங்கே அதிகமோ அங்கே வந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். இப்போ இந்த டிவிடெண்ட்ல எப்போவுமே ஒரு 4 டேட் வரும், இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் தரும். ஒன்று வந்து டிக்ளரேஷன் டேட், எக்ஸ் டிவிடெண்ட், இன்னொன்று வந்து ரெக்கார்ட் டேட், இன்னொன்று வந்து பே டேட். இப்போது டிக்ளரேஷன் டேட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், January 1st ஒரு கம்பெனி வந்து ஒரு டிக்ளேர் பண்ணாங்க, இதேமாரி எங்கள் கம்பெனியில் இந்த குவார்ட்டரில் இவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ டிவிடெண்ட் தர போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் சொல்லிடுவாங்க, அது வந்து January 21st. இப்போது January 21st யார் யார்கிட்டலாம் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்துடும். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு 1 நாள் முன்னரை, அதாவது January 20th. இப்போது January 20th அன்னைக்கு யார் யாரெல்லாம் ஸ்டாக் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு 1 நாள் முன்னாடியே அந்த ஸ்டாக் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், அதாவது January 19th உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நிறைய பேர் தெரியாமல் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டில் வாங்கிடுவாங்க, January 20th வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வராது, அது எலிஜிபிள் ஆகாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு அமௌண்ட்டும் வராது. இதே ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் டிவிடெண்ட் தராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ரூபாய் தராங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் வேல்யூ வந்து உங்கள் ஸ்டாக்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது கம்மியாகும். இதே 3 ரூபா தராங்கன்னா அந்த 3 ரூபா வந்து கம்மியாகும். இது ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு எப்போவுமே வந்து நடக்கும். ஸோ இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து தருவாங்க. பே டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஜனவரி 31 இங்கே போட்டிருக்கோம், அன்னைக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதுதான் வந்து பே டேட். இப்போது வந்துட்டு எப்பப்போல்லாம் டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னா இது கம்பெனி டு கம்பெனி மாறும், அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட் வச்சு மாறும். ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு குவார்டருக்கும் தருவாங்க, ஒரு ஒரு கம்பெனி வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க, ஒரு சில கம்பெனி வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு சில கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க. இது பேஸ் அந்த கம்பெனி வச்சு மாறும். இங்கே ஒரு சில கம்பெனி வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம் பாருங்கள், இன்ஃபோசிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 வருஷத்தோட இன்ஃபோசிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது 2019 உங்கள்கிட்ட 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது டோட்டல் டிவிடெண்ட் 3 வருஷத்தில் 74 ரூபா, அப்போது டோட்டலாக உங்களுக்கு 74000 ரூபா வந்திருக்கு. இதே பிபிசியில் எடுத்துக்கோங்க, 1,03,500 வந்திருக்கு. இதுதான் பவர் ஆஃப் டிவிடெண்ட். இப்போ நீங்கள் இதில் இன்ஃபோசிஸ் வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்குது, இப்போது நான் இப்போ எவ்வளோ ஸ்டாக் வாங்குவேன், நான் 1000 ரூபாய் என்னால் வாங்க முடியாது, என்னால் வாங்க முடியாது 2-3 தான் அப்படின்னா அந்த ஸ்டாக்கும் நிறையா வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதன் மூலமாகவும் டிவிடெண்ட் அதிகமாக சம்பாதிக்கலாம். அந்த டெக்னிக் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக் நம்பர் 1, ஸ்டாக் செலெக்ஷன். முதல்ல எப்படி வந்து டிவிடெண்ட்டுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு 2 குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒன்று வந்து ப்ராஃபிட்டு, ஒன்று வந்து டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு தான் நம்ம முன்னாடியே பேசணும். இங்கே ஸ்க்ரீனரில் முதல்ல வந்துட்டு நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஃபில்டர் பண்ணுங்க, எந்தெந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கும், மினிமம் ஒன்று இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கும், எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனியை முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராஃபிட் எடுத்து செக் பண்ணுங்கள், எந்த கம்பெனி குவார்டர்லி அதிகமாகிட்டே போகிறாங்களோ, இயர்லி அதிகமாகிட்டே போகிறாங்களோ அந்த கம்பெனி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாக் செலெக்ஷன், ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கக்கூடாது, அதை வாங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அது எப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிபி சேலோட சார்ட் எடுத்துருக்கேன், இது வந்து ஒரு லைஃப் டைம் சார்ட்டு, இதோட மேக்ஸிமம் ப்ரைஸோட சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும், மேலே போகும் கீழே வரும். ஸோ இதுக்குன்னு ஒரு சப்போர்ட் லெவல், டிமாண்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒன்று வரும். எப்போல்லாம் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல் எடுக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு 300 ரூபா இதோட சப்போர்ட் லெவல்னால் எப்பப்போலாம் இங்கே வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணணும், இதுதான் மினிமம் வேல்யூ. இதுக்கு கீழே அந்த ஸ்டாக் மேக்ஸிமம் வந்து போகவே போகாது, ஹீட் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து மேலே தான் போகும். இதனால என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற மினிமம் வேல்யூ நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே தான் ட்ரேட் ஆகி போகும். இங்கே நீங்கள் வாங்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அதிகமாகும், அதனால நம்பர் ஆஃப் டிவிடெண்ட்டும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து வாங்கும்போது அவருக்கு 500 ஸ்டாக்கு தான் அந்தந்த ப்ரைஸில் வாங்க முடியும், அதாவது 450 ரூபா 500 ரூபாய்க்கிட்ட வாங்குறாருன்னா அவரால் 500 ஸ்டாக்கு தான் வாங்க முடியும். அதே இங்கே இருக்கிறவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவரால் ஒரு 1500 ஸ்டாக் வாங்க முடியும், ஏன்னா கம்மி ப்ரைஸ், அப்போது டிவிடெண்ட் வேலை அதிகமாக வரும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இங்கே வாங்குறவருக்கு இங்கேருந்து எப்போவுமே மேலே ஒரு 10-20% மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மினிமம் லெவல்லேருந்து சப்போர்ட்லேருந்து எப்படி இருந்தாலும் மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும், அதனால் அவருக்கு என்றைக்காவது வேணாம்னா விற்றுட்டு வந்துடலாம். இது வந்து ரெண்டாவது பெனிஃபிட். அதே இங்கே வாங்கினவருக்கு பாருங்கள், அங்கேருந்து கீழே தான் வரும், எப்போ இருந்தாலும் மாட்டிப்பார், வெறும் டிவிடெண்ட் தான் வரும், அதுவும் கம்மியாக தான் வரும். இது வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 என்னென்னா, எப்பப்பெல்லாம் குளோபல் கிரைசிஸஸ் அந்த கோவிடு அந்த வார் சுச்சுவேஷனு இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது மார்க்கெட் வந்து பயங்கரமாக டவுன் ஆகும், அப்போ அந்த மாதிரி டவுன் ஆகும்போது வாங்கி வச்சுக்கணும். இது எப்போ டவுன் ஆகும் எனக்கு தெரியாதுன்னா நம்ம வெயிட் பண்ணணும், மார்க்கெட் எப்போ நம்ம கைக்கு வருதோ அது வரையும் வெயிட் பண்ணணும். இந்த டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது பின்னாடி ஓடக்கூடாது. இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு போய் வாங்கினீங்கன்னா திருப்பி டவுனில் வரும்போது நமக்கு தான் நஷ்டமாகும், பெருசாக லாஸ் ஆகி கீழே வரும். பார்த்தீங்கன்னா கோவிடோ இல்லைன்னா பெரிய வார் சுச்சுவேஷனோ இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஸ்டாக் கீழே வரும்போது அதை வாங்கி வைக்கணும். இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. மூணாவது ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 30% மினிமம் எப்போவெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போலாம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அது ஆவரேஜாகவும் ஸ்டாக் லெவலும் அதிகமாகும், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, அதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து மூணாவது ஸ்ட்ராட்டஜி. இதேமாதிரி ஐடிசியும் பாருங்கள், இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். நம்ம பசங்க பல பேர் வந்துட்டு டிவிடெண்டுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போது ஐடிசி பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் லெவல் பாருங்கள், இது வந்து 200. எப்போல்லாம் 200 வருதோ
அப்பெல்லாம் வாங்கலாம். இன்னைக்கு இது வந்து 2020 கோவிட் டைம்ல அதிகமாக கீழே போயிருக்கு, இதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணா, இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண பார்க்கும், எவ்வளோ முடியுது அவ்வளோ ஆவரேஜ் பண்ணும். இப்போ பாருங்க, மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே 200 வந்துட்டு இங்கேருந்து மேலே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வாங்குறாங்க இல்லை இங்கே வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கேருந்து எப்போவுமே மேலே தான் ட்ரேட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸும் அதிகமாகும், அதனால நம்பர் ஆஃப் டிவிடெண்டும் அதிகமாகும். உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் எப்போவுமே மேலே பாசிட்டிவாக போகும். உங்களுக்கு என்றைக்காவது வேணான்னா நீங்கள் மொத்தமாக செல் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது எல்லாமே லாங் டைமுக்கு தான், பட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு செல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விளர்ந்துடலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிவிடெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாக் வாங்குவோம். இப்போ ஸ்டாக் வாங்கியாச்சு, டிவிடெண்ட் வருது, இதனால எனக்கு பெருசாக என்னப்பா யூஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு ரெகுலர் இன்கமாக இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும் வேறு வேறு கம்பெனிலேருந்து. ஏன்னா நீங்கள் வேறு வேறு ஸ்டாக் வந்து லாங் டைமுக்கு வாங்கிக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஒரு இன்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து எப்போ போல மேஜர் டிப்பில் வாங்குறீங்களோ அதனால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு மேலே தான் எப்போவுமே ட்ரேடே ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் அந்த ஸ்டாக் வச்சுருக்கலாம். மூணாவது வந்து நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணி தான் சம்பாதிக்கணும் இல்லை, நீங்கள் ஸ்டாக் வச்சே சம்பாதிக்கலாம், ஏன்னா டிவிடெண்ட் மூலமாக வந்துடும். இது வந்து இன்வெஸ்டருக்கு, இதே கம்பெனி எங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஒரு லாயல்ட்டி. ஸோ இது வந்து நல்லா வந்து டிவிடெண்ட் தராங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி சைடில் இருக்க பெனிஃபிட்டு, அதனால தான் அவங்க வந்து டிவிடெண்ட் தராங்க. ஓகே மக்களே, இதுதான் டிவிடெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த சரக்கு. நீங்கள் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி இந்தமாரி டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்கி நல்லா கெயின் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி நல்ல ஐடியாவோட திருப்பியும் வரேன். பை பை.